ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிளெஸ்ஸிஸ் குட்டி கதைகள். இன்னைக்கு நம்ம வெளியே நல்ல கிறிஸ்பியான, உள்ள நல்ல சாஃப்டான உளுந்து வடை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு கப்பு உளுந்த 6 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச இஞ்சி, சின்னதாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம், உப்பு, மாவோட பதத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி, அப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவைப்படும். உளுந்து அரைக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. உளுந்து அரைக்கிறதுக்கு நீங்கள் மிக்ஸியோ கிரைண்டரோ யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து அரைக்கும் போது முதலே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்ச நேரம் ட்ரையாக அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு 10-20 ml தண்ணி ஊற்றிட்டு திருப்பி அரைச்சிட்டு, திருப்பி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மாவை அரைச்சி எடுத்த பிறகு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். உளுந்தில் இருக்க தண்ணியை இந்த கிளாஸில் நல்லா இறுக்கமாக வடித்து எடுத்துட்டு உளுந்தை மிக்சியில் போட்டு நான் சொன்ன மாதிரியே நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மாவு அரைக்கிறதுக்கு நான் இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். மிக்சியில் மாவு அரைக்கும் போது சில நேரம் சூடாகும், அதனால ஐஸ் கியூப்ஸ் போடுவாங்க சில பேர், ஆனால் நாங்கள் வந்து போடுறதில்ல. அதனால மாவு அரைச்ச பிறகு ஒரு பேசினில் வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்ச நேரம் வச்சுட்டோன்னா அதே தானாக ஆறிடும். நம்ம உளுந்தை மிக்சியில் போடும்போது ஒரு 3/4 தான் போடணும். அதோட மேலே போட்டோன்னா சரியாக அரைப்படாது. இப்போ நான் மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கரெக்டான பதத்தில் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் போடு, நம்ம தண்ணி இருக்குல்ல அதில் போடும்போது ஒன்று தானாகவே அது ஸ்பூன்லேருந்து விழணும், இன்னொன்று வந்து பாருங்கள் சிங்க் ஆகாமல் ஃப்ளோட் ஆகுது. நான் சென்டரில் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வடை பேட்டரில் நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். உப்பு, அப்புறமா வெங்காயம், அப்புறமா இஞ்சி, அப்புறமா பச்சை மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா ஜீரகம், அப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம், அப்புறமா நான் இன்க்ரீடியன்ஸில் சொல்லும் போது பெப்பர் சொல்லலை, எதுக்குன்னா எனக்கு அது பிடிக்காது வாயில் பண்ணும்போது. ஸோ அதுக்கு பதிலாக நான் வத்தல் போட போனேன். வடையோட லுக்கும் சூப்பராக இருக்கும், அதே மாதிரி நம்ம வடையை பொறிக்கும் போது இதுவும் பொறிஞ்சு வரனால வாயில் பட்ட உடனே காரமாக இருக்காது. ஸோ என் கையை கழுவிட்டு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் நம்ம கையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கணும். நம்ம மாவை மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துடணும். அப்புறமா உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா நம்ம பொறிச்சு எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம வடைக்கு தட்டுறது. சில பேர் வந்து வடை தட்டுறதுக்கு வாழை இலையில் எண்ணெய் போட்டுட்டு தட்டுவாங்க. சில பேர் வந்து உள்ளங்கையை தண்ணியில் நினச்சிட்டு உருண்டை பிடிச்சி இந்த தம் ஃபிங்கர் வச்சு வாட்டர் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. நான் சின்ன பிள்ளை ஆனனால அம்மா பயந்துட்டு இன்னொரு வழி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து ஒரு பால் பாத்திரத்தோட மூடி,
இதில் ஹேண்டில் இருக்கிறதுனால அம்மா யூஸ் பண்ண சொன்னாங்க. இதை சுற்றி வந்து நான் அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிறேன். அடுத்தது என் ரைட் ஹேண்ட் பாமை தண்ணியில் ஃபுல்லாக வெட் பண்ணிவிட்டு என் கையில் ஒரு தண்ணி இல்லாத மாதிரி வடித்து எடுத்துட்டு கொஞ்சம் மாவு எடுத்து அதை உருண்டை பிடிச்சி எடுத்து இது மேலே வச்சுட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரை திருப்பி தண்ணியில் தொட்டு நடுவில் ஒரு பெரிய வாட்டர் போடணும். இனி வடையை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ நான் இதுலேருந்து போட்ட வடை வந்து இதில் பொரிஞ்சிட்டு இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே மட்டும் கறியும் உள்ளே வேகாது. வடை செய்யும் போது நடுவில் வாட்டர் போடுறதுக்குன்னே ஒரு தனி வடை அச்சு கடையில் கிடைக்குது. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி வடையை செய்யலாம். என்னோடய ஃபஸ்ட்டு வடை ரெடி. இதே மாதிரி எல்லா வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வடை நான் பெருசாக போட்டதுனால அடுத்த வடையெல்லாம் நான் சின்னதாக போடுறேன். அப்புறமா வடையெல்லாம் வந்து வெந்த பிறகு தானாகவே மேலே வரும், அது வரைக்கும் நம்ம மறுச்சு போடக்கூடாது. நம்ம வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நான் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நான் அப்போ சொன்ன மாதிரியே வெளியே நல்ல கிறிஸ்பியாக, உள்ளே நல்ல சாஃப்டாக, உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. என்ன பிளச்சி டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கிற? அதான் இப்போ தான் தெரியுது எதுக்கு இது பேர் மெது வடைன்னு. ஏன்னா உள்ள ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல, நல்ல மெதுவாக இருக்குல்ல, அதான் இது பேர் மெது வடை. இட்லியும் ரெண்டு வடையும் சாம்பார் சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. இதே வடையை சாம்பார் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சாம்பார் வடை. இதே வடையை தயிரில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா தயிர் வடை. இதே வடையை பிளேனாக சாப்பிட்டீங்கன்னா மெது வடை. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ஆட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை என் சேனலுக்கு கொடுங்க. ரொம்ப தேங்க்யூ. இது இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் பிளெஸ்ஸி. பாய்.